శ్రీపాన్ వెంకటనాథార్య కవితార్కికేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదా హృది యస్య వాక్కృతి పర్యంతా యతిరాజ సరస్వతీ తస్మై వేదాంత గురవే భూయో భూయో నమో నమః. విశుద్ధ విజ్ఞాన ఘన స్వరూపం విజ్ఞాన విశ్రాణన బద్ధ దీక్షం దయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే. స్వస్తి హస్తి గిరిపత్త శేఖర సంతనోతు మయి సంతతం హరిః. నిశమాభ్యధిగమభ్యదత్తయం దేవమహుపనిషది సరస్వతీ. ఇదివరయిల్ நாம் பேரருளாளனுடைய பிரபாவத்தையும் அழ்வானுடைய பிரபாவத்தையும் அழ்வானுடைய தனியனாக அனுசந்தானம் செய்யப்படுகின்ற ஸ்ரீவத்சிஹ்னமிஸ்ரேபியா நமோக்தி மதீமகே எதுக்தே ஸ்ரீகண்டே யாந்தி மங்களசூத்திரத்தாம் என்கிற ஸ்லோகத்தின் பொருளையும் பார்த்தோம். இனி அழ்வான் தேவப்பெருமாளை அனுபவிக்கும் விதத்தை பார்க்க வேண்டும். ஸ்ரீசக்தியை அனுபவிக்கப் போகிறோம், வரதராஜ ஸ்தவத்தை அனுபவிக்கப் போகின்றோம். ஆழ்வான் தேவப்பெருமாளை அனுபவிக்கிறான். தேவப்பெருமாள் எழுந்தருளி இருக்கிற அந்த திருமலையை அனுபவிக்கிறார். தேவப்பெருமாளுடைய திவ்ய மங்கள விக்கிரகத்தை அனுபவிக்கிறார். தேவப்பெருமாளுடைய திவ்யாத்மஸ்வரூபத்தை அனுபவிக்கிறார். தேவப்பெருமாளுடைய குணங்களை, கல்யாண குணங்களை அனுபவிக்கிறார். இப்படி பல பிரகாரமாக ஆழ்வான் தேவப்பெருமாளை அனுபவிக்கின்றார். அதை நாம் உண்மையிலே அந்த அர்த்தானுசந்தானத்தோட இந்த வரதராஜ ஸ்தவத்தை நாம் அனுசந்தித்தோமானால், சுவாமி தேசிகன் அருளி செய்தது போன்று ஸ்தூல ஸ்தூலான் நயனசுபகே விப்ரதோ பாஷ்பபிந்துன்னு தன்யா கேஜித்து வரத பவத்தா சம்சதம் போஷயந்தா என்பதாக சொல்லியிருந்தார். கண்ணில் பிரித்து முத்து முத்தா ஜலம் வருமா, ஆனந்த பாஷ்பம் வருமா அந்த தேவப்பெருமாளை அனுபவிச்சுமானாக்கா. அந்த தேவப்பெருமாளை நமக்காக அனுபவிக்க தெரியாது. நமக்கு அனுபவிக்கிறதுக்கு காண்பிச்சு கொடுக்குறவ அழ்வானும் சுவாமி தேசிகனும் தான். இப்படி அந்த அனுபவத்தில் நமக்கும் சேர்ந்து அந்த அழ்வானுடைய ஸ்ரீசக்தியை கொண்டும் சுவாமி தேசிகனுடைய ஸ்ரீசக்தியை கொண்டும் அந்த தேவப்பெருமாளை அனுபவிப்பதற்கு நிச்சயம் ஒரு பாக்கியம் வேணும். அந்த பாக்கியத்தை அவர் தான் அருள வேணும் என்று பிரார்த்தித்து கொண்டு இனி இந்த ஸ்தவத்தினுடைய அர்த்தத்தை நாம் பார்ப்போம். ஸ்வஸ்தி ஹஸ்தி கிரிமத்த சேகர சந்தனோதுமயி சந்ததம் ஹரி நிசமாப்யதிகமப்யதத்தயம் தேவமஹுபநிஷதி சரஸ்வதி. அற்புதமான ஸ்லோகம். ரசோத்ததா விரத்தம் என்கிற விரத்திலே அமைந்துள்ள ஸ்லோகம் இது. இந்த வரதராஜ ஸ்தவத்திலே ஒரு வழியை பின்பற்றுகிறார் சுவாமி கோரத்தாழ்வான். ஒவ்வொரு 10 ஸ்லோகமும் ஒவ்வொரு விரத்திலே அமைந்திருக்கு. வேறு வேறு விரத்தங்களினாலே அமைக்கப்பட்டது இந்த ஸ்தோத்திரம். அவர் என்ன ஆழ்வான் என்ன தானா அவருடைய மனசுலேருந்து வந்தது இது. இந்த விரத்தத்துல இந்த ஸ்லோகம் எழுதணும் இது இப்படின்னு அவர் பண்றாருன்னா அப்படிலாம் பண்ணல. அனுபவ பரிவாகம், அந்த தேவப்பெருமாளுடைய அனுபவ பரிவாகம் இப்படி இப்படி எல்லாம் விரத்தங்கள்லாம் இருக்கும்படியாக பண்றது. இதே மாதிரிதான் சுவாமி தேசிகனும் தயாசத்துக்கத்துல அனுஷ்டத்துலேருந்து ஆரம்பிச்சு பல விரத்தங்கள், 10 விரத்தங்கள், இப்படி 10 ஸ்லோகம் ஒவ்வொரு விரத்தமாக எம்பெருமானுடைய கருணையை அனுபவிச்சிருக்க. இது தேவப்பெருமாளுடைய திருமுன்பே, அதாவது தேவப்பெருமாள் எதிரையே அந்த திவ்ய தம்பதிகள் எதிரையே அருளி செய்த பிரபந்தம் இந்த பிரபந்தம், ஆழ்வான் அருளி செய்த பிரபந்தம். ஆகையால தேவப்பெருமாள் முன்னாடி மாத்திரமில்லை, எம்பெருமானார் முன்பாகவும் அருளி செய்த பிரபந்தம் இது. இதனுடைய ஏற்றமே ஏற்றம்தான், இதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை.
ஆரம்பிக்கச்சேயே எப்படி ஆரம்பிக்கிறார் என்பதுதான் பார்க்கணும். ஸ்வஸ்தி ஹஸ்திகிரி மத்தசேகரஹ என்பதாக ஆரம்பிக்கிறார். ஸ்வஸ்தி என்பதாக ஆரம்பிக்கிறார். ஸ்வஸ்தின்றது ஒரு மங்களவாச்சகமான சப்தம். இதே மாதிரியே ஸ்ரீஸ்தவத்திலையும் ஸ்வஸ்தி ஸ்ரீ திசிதா தசேஷ ஜெகதாம் சர்க்கோப சர்க்கஸ்திதீஹி என்கிற ரீதியிலே ஸ்வஸ்தி என்று ஆரம்பிக்கின்ற ஸ்ரீஸ்தவத்திலையும் இந்திரபாகஸ்தவத்திலே ஸ்ரீமத் சப்தத்தை சொல்லி ஆரம்பிக்கிறார். இப்படி சூன்ற சப்தத்தை கொண்டு ஸ்வஸ்தின்னு சொல்றது மங்களவாச்சகமான சப்தத்தை கொண்டு ஆரம்பிக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். இது மங்களங்களுக்கெல்லாம் மங்களமாக எழுந்தருள் இருக்கிறவர் அந்த சேவப்பெருமாள். அவரை மங்களவாச்சகமான சப்தத்தை கொண்டுதானே ஆரம்பிக்கணும். இப்படி ஆரம்பிக்கிறவர் அந்த சேவ இதில் ஸ்வஸ்தின்னு ஆரம்பிக்கிறார். ஸ்வஸ்தி ஹஸ்திகிரி மஸ்தசேகர சந்ததம் மயி சந்தனோது ஹரிஹி. இங்க சுருக்குமானுடைய அர்த்தத்தை இதனுடைய அர்த்தத்தை முதல்ல பார்ப்போம். இந்த திருமலை ஹஸ்திகிரி என்று சொல்லக்கூடிய திருமலைக்கு பூஷணமாக திகழ்கின்ற அந்த எம்பெருமான் தேவப்பெருமாள் எனக்கு எப்பொழுதும் மங்களத்தை உண்டு பண்ணட்டும், எனக்கு எப்பொழுதும் நன்மைகளையே கொடுக்கட்டும் என்பதாக பிரார்த்தனை பண்ற. அந்த பெருமாள் எப்படி இருக்கிறன்றத அடுத்த வரியில சொல்ற. நிசமாப்தியம் அபியதத்தையும் தேவம் உபனிஷதி சரஸ்வதி என்பதாக. இந்த தேவப்பெருமாளை நிசமாப்தியம் ஒப்பார் மிக்கார் இல்லாதவனாக உபனிஷத் வாக்கியங்கள் வேத மாத்திரா சொல்கிறாளோ அந்த பெருமாளை. அந்த பெருமாள் யாரு? சாட்சாத் தேவப்பெருமாள் தான், அந்த வரதர் தான். அவர் எனக்கு எப்பொழுதும் நன்மைகளை பயக்கட்டும் என்பதாக இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். இங்கு சில விசேஷங்கள்லாம் பார்க்கணும். பக்தி என்று சொல்ற இந்த உபனிஷத் பாகம் அடங்கியுள்ள ஆரண்யக்கம் ஆரம்பிக்கும் பொழுது பத்ரங்கர்ணே பிசிருணியாம தேவாஹ பத்ரம் பச்சே மாத்திரியஜத்ராஹ திரைரங்கை சுஸ்துவாகம் சஸ்தனோபி யசேம தேவகி சங்கதாயு ஸ்வஸ்தி ந இந்திரோ விருத்தஸ்ரவாஹ ஸ்வஸ்தி ந பூஷா விஸ்வவேதாஹ ஸ்வஸ்தி நஸ்தாரிஷோ அரிஷ்டநேமிஹி ஸ்வஸ்தி நோ ப்ருஹஸ்பதிர் ததாது. இப்படி ஒரு பிரார்த்தனையோடு ஆரம்பிக்கிறது. ஸ்வஸ்தினஹ ப்ருஹஸ்பதிஹி ததாது, ஸ்வஸ்தினஹ பூஷா விஸ்வவேதா, ஸ்வஸ்தினஹ இந்திரஹ. இப்படி ப்ருஹஸ்பதி போன்றவர்கள்லாம் எனக்கு மங்களத்தை உண்டு பண்ணட்டும் என்று பிரார்த்தனையோடு சொல்றது. இப்படி இத்தனை தேவதைகள் என்ன சொல்றதுன்னா, இத்தனை தேவதைகளுக்கும் அந்தரியாமியாக இருந்திருக்கிற எம்பெருமான் நமக்கு மங்களத்தை உண்டு பண்ணட்டும் என்று வேதமே பிரார்த்திக்கின்றது. இது வேதத்துக்கெல்லாம் வேதத்தின் அதாவது ஆழ்வான் தானே வேதத்தினுடைய உண்மையான பொருளை நாம் அறியும்படி செய்தவர். ஆகையால அவரும் அதே வழியிலேயே போறேன். ஸ்வஸ்தி ஹஸ்திகிரி மஸ்தசேகர சந்தனோத்து மை சந்ததம் ஹரிஹி என்பதாக ஸ்வஸ்தி என்று சொல்லுகின்றார். அடுத்த விஷயம் பார்க்கணும். இந்த தேவப்பெருமாளை எப்படி சொல்றோம்? நித்தமாப்யதிகமப்யதத்தயம் தேவமுபநிஷதி சரஸ்வதி. ஒத்தார் மிக்கார் இல்லா நித்தமாப்யதிகம் என்பதாக சொல்லுங்க. இப்படி ஒரு அந்தந்த ஒரு விசேஷணங்களை சொல்றதுல தான் ஒரு அந்த கவிகளுடைய விசேஷமே இருந்துருக்கு. இந்த கவிகளுக்கு சுவாரஸ்யம் எதனாலதுன்றதுன்னா, எப்படிப்பட்ட உபமானத்தை சொல்ற, எந்த இடந்த விசேஷணங்களை எந்த சமயத்துல சொல்றன்றத பொறுத்துதான் இருக்கு. இந்த தேவப்பெருமான சொல்லச்சு நிசமாப்யதிகம்
ஒப்பார் மிக்கார் இல்லாதவன் என்பதாக சொல்லுகின்ற. அந்த தேவப்பெருமாளுக்கு சமமா இன்னொருத்தர் கிடையாது. அந்த தேவப்பெருமாளுக்காகவும் விசேஷமா இன்னொருத்தர் கிடையாது. அப்ப தேவப்பெருமாளுக்கு சமமும் தேவப்பெருமாள் தான் சொல்லி சொல்லணும். இப்படி சொல்லாம கேட்ட அப்பதான் சொல்றார். இது எப்படி எதனால சொல்றோம் அப்படின்னு கேட்டோம்னா, நம்மளுடைய அனுபவம் விசேஷத்தினால நாம தேவப்பெருமாளை அனுபவிக்கிறோம். இந்த தேவப்பெருமாளை நித்திய நித்தியம் சேவிக்கிறோம். இப்படி அனுபவத்தினால இன்னொரு இடத்துல போனோமானாக்க அந்த தேவப்பெருமாள் இடத்துல ஏற்படுகிற அளவு பக்தி இன்னொரு இடத்துல ஏற்பட மாட்டேன்னு. அது தப்புதான். எந்த பெருமாளை சேவிச்சாலும், ஒரு கிராமத்துல இருக்கிற பெருமாளா இருந்தாலும், புதுசா பிரதிஷ்டை பண்ண பெருமாளும் எல்லாரிடத்திலையும் சமமான புத்தியோட தான் சேவிக்கணும். அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. இது என்ன பண்ணிடுறதுன்னா, இந்த தேவப்பெருமாளை நிச்சய நிச்சயம் சேவிச்சிருக்குன்றிருக்கிறதுனால இந்த தேவப்பெருமாளை சேவிச்ச கண்களுக்கு இன்னொரு பெருமாள் அந்த தேவப்பெருமாளுக்கு சமமாக நினைக்க தோண மாட்டேன்றதும், அந்த கண்ணு ஒத்துக்க மாட்டேன்றதும், அந்த மனசு நினைக்க மாட்டேன்றதும். இது அகங்காரம்னு சொல்றதா இப்ப இல்ல, தேவப்பெருமாள் இருக்கிறதுல ஈடுபாடு இப்படிப்பட்டதாக சொல்றது, என் அமுதனை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே என்று ஆழ்வார் சாதித்தார். இப்படி இது என்னன்னு நான் சொல்றது, எனக்கு என்ன சொல்றதுன்னே புரியல. அப்படிப்பட்டது இது யாரெல்லாம் அந்த தேவப்பெருமாளுடைய உற்சவத்தையும் தேவப்பெருமாளுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தையும் சேவிச்சவாளாக இருந்துருக்காளோ அவளுக்குதான் இதனுடைய விசேஷம் தெரியும். இது தெரிவிக்காதவளுக்கு அது புரியாது. எல்லா பெருமாள் மாதிரியும் தான் அவன் நினைக்கின்றான். இதே மாதிரி ரங்கநாதனிடத்துல ஈடுபட்டவர் ஆழ்வார். இன்னைக்கும் அங்க ரங்கநாதன் சன்னதியில இருக்கிறவா, ஸ்ரீரங்கத்துல இருக்கிறவாள்லாம் ரங்கநாதனை சேவிச்சவா, இன்னொருத்தரை சேவிக்க மாட்டா. அதே மாதிரி திருமலையில பெருமாளை அனுபவிச்சவா, திருவேங்கடமுடையான அனுபவிச்சவா, மலையப்பனை அனுபவிச்சவா, சீனிவாசனை அனுபவிச்சவா, இன்னொருத்தர் அவருக்கு எல்லாரும் நிச்சயமா பிரிக்கிறாதான் இருந்துருக்க. அதுல ஒன்னும் சந்தேகமே இல்லை. அடியன் திருத்தப்பனா அடிக்கடி சாய்ப்பு, தேவப்பெருமாள் கோஷ்டி விசேஷம், திவ்யமங்கல விக்கிரகம் விசேஷம், எல்லாம் விசேஷம்டா. அமுதனுக்கு மாதிரி ஆகாதுடா. அந்த திவ்ய தம்பதினு சேவிச்சோமானாக்கா காராமுதனும் அந்த கோமலவல்லி தாயாருமா இருந்துட்டு இருக்கிற அந்த திவ்ய தம்பதியை சேவிக்கணும்டான்னு சொல்லுவேன். அது பார்த்தவானா துல்லியசீல வயோவிருத்தாம் துல்லியாபிஜன பூஷணம் ராகவோர்வதி வைதேகியம் தஞ்சயம் அதிதேஷ்ணா என்கிற ரீதியில் அந்த பிராட்டியும் பெருமாளுமாக இருந்துட்டு இருக்கிறது பார்த்தமானா, அமுதனுக்காகவே கோமலவல்லி தாயார் ஏற்பட்டார், கோமலவல்லி தாயாருக்காகவே அமுதன் ஏற்பட்டார்ன்ற மாதிரி அப்படி ஒரு திவ்யமங்கல விக்கிரகம் அங்கே சேவிக்கணும்டா. ரெண்டு பேரும் பச்சைக்கல்ல சாத்திண்டு ஒரே சமயத்தில் ஏகாசனத்தில் ஏழு இருக்கிட்டே சேவிக்கணும். அதுவும் சில சில சமயங்களில் ஆழ்வார் பெருமாளுக்கு தாயார் இது, தாயாருக்கு பெருமாள் இதுன்னு சொல்லலாம். சில பாசுரங்களும் போது இப்படி ஒரு திருக்கோலங்கள்லாம் உண்டு. அந்த மாதிரி திருக்கோலங்கள்லாம் சேவிச்சு போனாக்கா இது பெருமாளா தாயாரான்னு தெரியவே தெரியாதுரா. இப்படிப்பட்ட ஒரு சேவனா. இப்படி அவளுடைய அனுபவம், இது ஆழ்வானுடைய அனுபவம் எப்படிப்பட்டதாக இருந்துருக்குன்னாக்கா, தேவப்பெருமாளை சேவிச்ச உடனே ஈசம் ஆத்யதிகம் அபிதத்தையும் அப்படின்னார். இது தேவப்பெருமாள் நித்தமாபிகராக ஒத்தார்மிக்கார் இல்லாதவராக எழுந்துருளி இருந்துருக்காருன்னு அவருக்கு உடனே பட்டுதான். அது பட்ட உடனே இந்த வார்த்தையை சொல்லிட்டார் நித்தமாபிகன்னா. என்ன, ஏற்கனவே தேவப்பெருமாளை சேவிச்சவர், அப்புறமா ரங்கநாதனை சேவிச்சவர், திருமால இருஞ்சோலையில் போய் அழகரை சேவிச்சவர், மறுபடியும் வந்து தேவப்பெருமாளை சேவிக்கிறார். இப்படி சேவிச்சுருக்கச்சு இவர் அருளி செய்கின்ற ஒரு பதம் இந்த சப்தம். இந்த விசேஷணத்தை கொண்டு நித்தமாபிகம்னு சொல்றாருன்னா, இது உடனே ஒரு அடுத்த வார்த்தைகளுடைய சுவாரஸ்யத்தை தான் பார்க்கணும். இந்த வார்த்தையில் ஆழ்வானுக்கு தேவப்பெருமாளிடத்துல ஒரு ஈடுபாடு, தேவப்பெருமாள நிசமாபியதிகன் என்று சொன்னாரோ என்னமோ. நான் அந்த காஞ்சிபுரத்திலேயே இருக்கிறதுனால எனக்கு அந்த தேவப்பெருமாளிடத்துல இருக்கிற ஈடுபாடுனால அந்த தேவப்பெருமாளுடைய உற்சவம் தேவப்பெருமாள் மாதிரி இன்னொரு இடம் ஆகாதுன்னெல்லாம் நான் சொல்றவனா இருக்கலாம். அதே மாதிரி ஆழ்வானோ அந்த மாதிரி அருளி செய்தாரோ என்னன்னு கேட்டவனாக்க, கிடையாது கிடையாது. நான் சொல்லல, தேவம் ஔபனிஷதி சரஸ்வதி நித்ததமாபியதிகம் அபியதத்த எந்த திருமலை அத்திகிரியில் எழுந்தருள் இருந்திருக்காரோ எம்பெருமான்
அந்த வரதராஜர் தேவப்பெருமாள் தேவாதிராஜன், அவர் பிரம்மாவனுடைய யாகத்துல தோன்றினவர் மாத்திரமல்ல, பிரம்மா நான்கு தலைகளையும் கொண்டு எப்பொழுதும் சொல்லிக் கொண்டிருக்கிற வேதத்தில் அந்த வேத வாக்கியங்கள்னாலே வேத சப்தங்கள்னாலும் சொல்லப்பட்டவர் நிஸ்ஸமாப்யதிகர் என்பதாக அருள் செய்கின்றார். வேதம் சொல்லிட்டுன்னா எல்லாரும் ஒத்துண்டாகணும். நான் சொன்னா ஒத்துக்க வேண்டாம், ஆழ்வான் சொன்னார்னா ஒத்துக்க வேண்டாம், எம்பெருமானார் சொன்னார்னா ஒத்துக்க வேண்டாம், வேதம் சொல்லிட்டுன்னா ஒத்துக்கோ இல்லையோ. நான் வேதம் சொல்லிட்டு நான் சொல்றேன் நானே என்பதாக சொல்லுகிறார். நித்தமாப்யதிகமப்யதத்தயம் தேவமோபநிஷதீ சரஸ்வதி. என்ன பார்க்கணும், என்னென்ன அழகழகான ஒரு வார்த்தைகள்லாம் இருந்திருக்கு. இந்த நித்தமாப்யதிகம்ன்றதுக்கு எவ்வளவு நாள் வேணாலும் வியாக்கியானம் சொல்லிட்டு போலாம். வேதம் சொல்றது நதத்தே சேகத்த நதத்த நாம மகத்யச என்பதாக சொல்லுகிறேன். சத்யநாம மகத்யசகா என்பதாக, அவருக்கு மேல்பட்டவராக அவருக்கும் ஈஸ்வரனாக யாரானா இருக்காளான்னு கேட்டா யாருமே இல்லையா. அவர் தான் எல்லாருக்கும் ஈஸ்வரனாக இருந்துருக்கேதான். இது ஒன்னே போருமே. அப்ப ஒத்தார் மிக்கார் இல்லாதவராக எழுந்தருள் இருந்துருக்கார், நித்தமாப்யதிகனாக எழுந்தருள் இருந்துருக்கார் என்பதற்கு இது ஒன்னு போரும். நதப் சமச்சாப்யதிகச்ச திருஷ்யதே, இதுவும் சொல்லும் கீதல நத்வத் சமஹா அஸ்தி அப்யதிகஹா இருக்கு. த்வத் சமஹா அதிகஹா நாஸ்தி, உனக்கு சமமாகவோ இல்லது உன்னை காட்டிலும் உயர்ந்தவராகவோ யாருமே இல்லை. இப்படி சொல்ற ஒத்தார் இல்லை, உனக்கு சமமா இன்னொத்தர் இல்லைன்னு சொல்லியாச்சுனாலே உன்னை காட்டிலும் அதிகமானவராக சிறப்பா இருப்பவர் இன்னொருத்தர் இருக்காரோ என்னமோன்றது அந்த வார்த்தை சொல்லவே வேண்டிய அவசியமே இல்லை. இதுலயே அடங்கி போயிட்டு உனக்கு சமமா யாரும் இல்லைன்னு சொன்னாலே அவருக்கு சமம் அவர் தான் அப்படின்றதோ, இல்ல அவருக்கு மேற்பட்டவர் யாரும் இல்லைன்றது யாருன்றது தானா தெரிஞ்சு போயிட்டு, தானா தெரிஞ்ச பிற்பாடு இதுக்கு என்னத்துக்கு மறுபடியும் சொல்லணும். இது அதாவது அப்யதிகா நாஸ்தி என்று தனிப்பட சொல்லணுமான்னு ஒரு கேள்வி வருது. அதுக்கு சொல்ற இது என்ன, நாம பாஷாந்தரத்துல சொன்னோம்னாக்கா இம்ப்ளைடு மீனிங், உமக்கு சமமா யாரும் இல்லைன்னு சொல்லி சொன்னோம்னாக்கா உமக்காட்டிலும் உயர்ந்தவரும் யாரும் இல்லைன்றது தானா தெரியறது. இது அர்த்தாத்து துவனிக்கிறது அர்த்தம். இது அதை காட்டிலும் எல்லா இடத்துலையுமே நேரவே சொல்றது இருந்து இருக்க அது ஒரு சிறந்த கருதப்படுகிறது. அப்படி பார்த்தோம்னா இந்த இடத்துல நமக்கு இங்க சொல்லச்சு ஒத்தார் இல்லை என்று சொன்னோம்னாக்கா போறாது, விக்காரம் இல்லை என்பதை தெளியப்படுத்துவதற்காக நிஸ்தமாப்யதிகா என்பது வெட்டமாக தெரியணும்னு சொல்லி சொன்னார். அந்த பேரலாளன் போல ஒத்தவன், பேரலாளன் போல ஒத்தவன் இருக்கலான்றதுக்கு ஏதானா பிரசக்தி உண்டான்னு கேட்டோம்னாக்க அது இல்லவே இல்லை. அதை தெரியப்படுத்துறதுக்காக பேரலாளனுக்கு சமமா பேரலாளன் தான் இருந்துருக்க என்பதை தெரியப்படுத்துறதுக்காகவே நிஸ்தமாப்யதிகம் என்பதாக, நிஸ்தமாப்யதிகா என்பதாக இங்கு தேவ பெருமாளை சொல்லியிருக்க. அதோடு இல்லை, இதுக்கு காரணமாக இருந்துருக்கிற ஸ்ருதி வாக்கியத்தையும் சொல்லி சொல்றேன். நதஸ்தே சேகஷ்டன சத்யநாமம் மகத்யசா என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது என்பதாக பெருமாளை குறிக்கும்போது ஆழ்வார் அருளி செய்கின்றார். ஒத்தார் மிக்காரை இளையாய மகமாயாம் ஒத்தகைய பொருட்கும் உயிராய் என்னை பெற்ற அத்தாயாய் அத்தாயாய் தந்தையாய் அறியாதன அறிவித்த அத்தா நீ செய்தன அடியேன் அறியேனே. நம்மாழ்வார் கதர் ஒத்தார் மிக்காரே இளையாய மாமாயா என்பதாக, உனக்கு சமமாகவோ உன்னை காட்டிலும் உயர்ந்தவாளாகவோ யாரும் இல்லையா.
இப்படி யாருமே இல்லாதவனாக நீ இருந்திருக்கிற நீ, நீ மாமாயன், ஆச்சரியமான சக்தி உடையவனாக நீ இருந்திருக்க. ஒத்தாய பொருட்கும் உயிராய் என்னை பெற்ற அத்தாயாய் தந்தையாய் அறியாதன அறிவித்த அத்தா. என்ன அப்படி இருந்திருக்கிற நீ எல்லா ஜீவன்களுக்கும் அந்தரியாமியாக இருந்துட்டு எல்லாரோடையும் ஒத்தவனாக இருந்திருக்க, ஒரு ஒண்ணுக்கு ஒண்ணு கான்ட்ரடிக்டரியாக இருந்திருக்கிற எதிர்மறையாக இருந்திருக்கிற குணங்கள் ஒரு இடத்துலயே இருக்கிறதுன்றது பார்க்கவே முடியாது. ஆனா அது பெருமாள் இடத்துல தான் இருந்திருக்கு. இவர் தனக்கு தன்னொப்பார் இல்லப்பனாக இருந்திருக்கிற அந்த எம்பெருமான் எல்லாரோடையும் ஒத்தாய், எப்பொருட்கும் உயிராய் ஒத்தாய், எல்லா சேதனா சேதனங்களுக்கும் உயிராக இருந்துட்டு அந்த பொருளுக்கு சமமாகவும் இருந்துருக்கிறான் அவர். அதோட மத்தில எனக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமையை ஏற்படுத்தி கொடுத்து உன்னை சேவிக்கும்படியான ஒரு பாக்கியத்தை பெற்றுக் கொடுத்த என்னுடைய தாய் தந்தையராகவும் நீயே இருந்திருக்க. தாய் தந்தையரா அவர் இருக்க முடியுமா? வேற யாராவது தானே இருக்க முடியும். என்னுடைய அம்மாவுக்கும் அந்தராத்மாவாக நீ இருந்துட்டு என்னுடைய தகப்பனாருக்கும் அம்மா அந்தராத்மாவாகவும் நீ இருந்துருக்க. இவாளை காட்டில இன்னும் உன்னை அனுபவிக்கிறதுக்கு ஒரு விசேஷமாக இருந்துருக்கிற ஆச்சாரியன், அந்த ஆச்சாரியனுடைய அந்தராத்மாவாகவும் நீயே இருந்து நீயே ஆச்சாரியனாகவும் இருந்துட்டு எனக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலை நீ பண்ணிருக்கேன்னு சொன்னவனாக்க, நீ செய்தன அடியே நறியேனே நீ என்னென்னலாம் பண்ணுவேன்றது எனக்கு தெரியாதுன்னு சொல்லி சொல்ற. இது ஆழ்வார் அவர் லெவல்ல அனுபவிக்கிற, நம்ம லெவல்ல பார்ப்போம். நாம் இப்படி ஆழ்வார் ஆழ்வான் சுவாமி தேசிகன் எல்லாம் அனுபவிச்ச அந்த தேவ பெருமாள் இன்னைக்கும் நமக்கு சேவை சாட்சிண்டு இருந்துருக்க, நம்ம மனசுலயும் அதிநீச்சமாக இருந்துருக்கிற நம்ம மனசுலயும் குடிகொண்டு இருந்துருக்க, இப்படி நாம்களும் அவரையே நினைத்து கதரும்படியாக புலம்பும்படியாக பண்ணுகின்றார் என்று சொன்னால் அது சேவ பெருமாளுடைய ஒரு விசேஷம்தான். அவர் ஒத்தார்மிக்கார் இல்லாதவர் தான் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. சுவாமி தேசிகன் நிர்ணயம் செய்கின்றார் அஸ்திகிரி மகாத்மியத்துல சேவ பெருமாள் எப்படி இருக்கு என்பதாக. தேசிகனுடைய அனுபவமே ஒரு தனியா இருந்திருக்கும், எதோடையுமே கம்பேர் பண்ணணும், கம்பேர் பண்ண முடியாது. தேசிகன் சாகிற வேறொப்பார் விண்முதலாம் காவுக்கெல்லாம் விழியொப்பார் வேதமனும் கண்டனுக்கு காரொப்பார் கருணை மொழி பொழியும் நீரால் கடலொப்பார் கண்டிடினும் காணா கூத்தா நீரொப்பார் நிலமணிக்கும் தன்மை தன்னால் நிலமொப்பார் நெடும்பிழைகள் பொறுக்கு நேரால் ஆரோப்பார் இவர் குணங்கள் அனைத்தும் கண்டால் அருளாளர் தாமெனினும் தமக்கு ஒவ்வாரே. என்ன ஆச்சரியமான ஸ்லோகம் பார்க்கணும், பாத்திரம் பார்க்கணும். இதுல வேறுப்பார் ஒவ்வொன்னையும் ஒவ்வொன்னு கம்பேர் பண்ற, பெருமாள் எந்தெந்த வஸ்துக்களுக்கு எப்படி எப்படி இருக்கேன்றதுக்கு சொல்ற. வரதராஜ பஞ்சாசத்துல சொல்லும்போது வேதமாகிய ஒரு விரட்சத்துக்கு மரத்துக்கு எல்லாமா இருந்திருக்கிறான். பிரதாபதி ஸ்திதிபதம் பரணம் பிரரோகா சாயாகரீஷ சரசானி பலான் சாகாகத திருசபந்த சகுந்தகானாம் கிண்ணாமநாதி மகதாம் நிகமத்ருமானாம் என்பதாக சொல்லுகின்றார். அப்படி பார்க்கச்சே இந்த பிரபஞ்சம் முழுவதும் எம்பெருமானுக்கு லீலைக்காக ஏற்பட்டதாக இருந்திருக்கு. இது நந்தனவனம் போல இருந்திருக்கு. இந்த நந்தவனத்துல பார்த்தோம்னாக்க செடிகளுக்கெல்லாம் வேர் தானே முக்கியமானது. அந்த வேர் ஸ்தானத்துல தேவப்பெருமாள் இருந்திருக்கார் இந்த பிரபஞ்சம் முழுத்துக்கும் என்பதாக சொல்ற. விழியப்பார் வேதவனும் கண்டனுக்கு அப்படின்னு இந்த வேதம் இருக்க இதுதான் அஞ்ஞானத்தை போக்கடிச்சு மெய்ஞானத்தை ஏற்படுத்துகிறது. இது கண்ணாக இருந்திருக்கு. இந்த கண்ணுக்கே அந்த கருவிழி மாதிரி கண்ணுல முக்கியமான இருக்கிறது அந்த கருவிழிதான். அந்த கருவிழியாக தேவப்பெருமாள் எழுந்திருக்கார் என்றார். தாருப்பார் கருணை பொழியும் நீரால் இவர் மேகத்துக்கு சமானமாக தேவப்பெருமாள் இருந்திருக்கார். இவர் எப்ப பார்த்தாலும்
ஒரு அனுகிரகம் பண்ணிட்டே இருக்கிறதுனால இவருடைய கருணையினாலே என்பதாக சொல்லி சொல்றார். கடலுப்பார் அப்படின்னார். கடலுப்பார்னு சொன்னோம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இது நான் சமுத்திரத்தை பாக்குறேன்னு சொல்லி சொல்றோம். சமுத்திரத்தை பார்த்தேன்னு சொன்னா சமுதிரம் முழுசா பார்த்துட்டுமா நான் நாம இல்ல, சமுதிரத்துல எங்கேயோ ஒரு ஓரத்தை நாம பாக்குறோம். இந்த துளியுண்ட பார்த்தா கூட சமுத்திரத்தை பார்த்துட்டோன்ற நமக்கு ஒரு புத்தி வருது. அந்த மாதிரி தேவபெருமாளுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தையும் தேவபெருமாளுடைய குணங்களையும் தேவபெருமாளுடைய அழகையும் தேவபெருமாளுடைய காம்பீரியத்தையும் ஒரு மூலையில துளியுண்டு பார்த்தோம்னா கூட நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம் ஏற்படுறதுதான். சமுத்திரத்தை பார்த்துட்டோன்ற மாதிரி தேவபெருமாளை சேவிச்சிட்டோம்னு நாம நினைக்கிறதா இருக்கு. நீரப்பார் அப்படின்னு இந்த ஜலம் இருக்க இது லோக மொத்தத்துக்கும் ரட்சணத்துக்கு காரணமாக இருந்துட்டு இருக்கு. நாம இப்பெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம், கணத்துல ஜலம் போயிருது, போர்ல ஜலம் போயிருது, அப்புறம் போச்சுன்னா வேற எதுனா இருக்கு, லாரியில தண்ணி வருது, லாரிக்காரன் தண்ணி கொண்டு வர மாட்டேன்றான், இது என்னதான் பண்ண போறானோ தெரியல, இப்படி நீரப்பார்னா. ஆனா அந்த நீர் எப்படி லோகத்துல இருக்கிற மொத்த ஜனங்களுக்கும் ரட்சணமாக ஆகுமோ, ரட்சண கேதுவா ஆகுமோ, அதே மாதிரி தேவப்பெருமாளும் எல்லாருக்கும் ஜலம் போல இருந்து காப்பாத்துறவராக இருந்துட்டு இருக்கார். நிலமொப்பார் அப்படின்னார். இந்த பொறுமைக்கு பூமி பிராட்டியை தான் முக்கியமா சொல்லி சொல்றது உதாரணமாக. அந்த பூமி பிராட்டி மாதிரி நாம பண்ற பாப்பங்கள்லாம் பொறுத்துண்டு நமக்கும் சேவை சாதிக்கிறார்னாக்க அவரை யாருன்னு சொன்னார். இப்போ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு திருஷ்டாந்தம் தேவப்பெருமாளுடைய குணங்களுக்கு தேவப்பெருமாளுடைய விஷயங்களுக்கு விஷயமாக ஒவ்வொரு திருஷ்டாந்தமாக ஒன்று ஒன்று சொன்னேன். ஆனா இந்த திருஷ்டாந்தம் ஒன்றுமே முழுசா வருதில்லை, ஏதோ கொஞ்சம் கொஞ்சத்துக்கு ஒரு ஏற்றமாக இருந்துருக்கு. சரி, அந்த தேவப்பெருமாள் எப்படிதான் இருப்பேன் அப்படின்னு, அந்த தேவப்பெருமாளுக்கு மீதிக்கெல்லாம் வேணா சொல்லிட்டு, அந்த தேவப்பெருமாள் யாருப்பார் அப்படின்னா, ஆரோப்பார் இவர் குணங்கள் அனைத்தும் கண்டால் அருளாளர் தாமினும் தமக்கும் ஒவ்வாரே. அவரை யோசனை பண்ணி பாக்குறேன், இந்த தேவப்பெருமாளுக்கு சமமா தேவப்பெருமாள் இருப்பேரா அப்படின்னா தேவப்பெருமாள் கூட இருக்க மாட்டேன். இப்படி ஒரு ஒரு நிசமாபியதிகனாக எழுந்தொழி இருந்துருக்க அந்த தேவப்பெருமாள் எப்படி இருப்பேன்னு சொல்ல முடியாத ஒரு உபமானமே சொல்ல முடியாதபடி இருந்துருக்கேன்னாக்க அவருக்கு நிகராக யாருமே ஆக மாட்டார் என்பதை தெரியப்படுத்துவதாக இருந்திருக்கு. நிசமாப்யதிகமாப்யதத்தயம் தேவமௌபனிஷதி சரஸ்வதி. ஔபனிஷதி சரஸ்வதி இந்த உபனிஷத் வாக்கியங்கள்லாம் இந்த தேவப்பெருமாளை இந்த மாதிரி சொல்றது, தன்மப்பார் இல்லப்பனாக இருந்திருக்கிறவர் நிசமாப்யதிகனாக எழுந்தொள்ளி இருந்திருக்கார் என்பதாக சொல்லுகின்றது என்றார். அந்த தேவப்பெருமாள் அந்த பெருமாள் ஒத்தார் மிக்கார் இல்லாதவராக பெருமாள் எங்கே எழுந்தொழி இருக்கார், எப்படி எழுந்தொழி இருக்கார் என்பதை பார்க்கிறார். ஹஸ்திகிரி மஸ்தசேகரஹாம். ஹஸ்திகிரி ஹஸ்திகிரி என்பதாக பெயர். தேவப்பெருமாள் எழுந்தொழி இருக்கிற மலைக்கு ஹஸ்திகிரி என்பதாக பெயர். ஹஸ்தின்னா யானைன்னு அர்த்தம். இந்த யானைக்கு அதாவது திக்கஜங்கள்லாம் இந்த இடத்துல எழுந்தருள் இருந்த எம்பெருமான நிச்சயம் பூஜை பண்ணித்தான். திங்னாகைகி அர்ச்சிதாக அர்ச்சிதா தஸ்மின்னு புறா விஷ்ணுகும் சனாதனகாம் தத்தோ ஹஸ்திகிரி நாம்னி ஷாதிகி ஆசீத்து மகாகிரேகே. இந்த மலைக்கு ஹஸ்திகிரின்னு ஏன் பேர் வந்ததுன்னாக்க அஷ்ட திக்கஜங்களும் இங்க எழுந்தருள் இருக்கிற எம்பெருமானார எம்பெருமான தேவப்பெருமாளை பூஜை பண்ணினதுனால இந்த மலைக்கு ஹஸ்திகிரின்னு பேர். ஒன்று இன்னொன்று, ஹஸ்திகிரினாக்க அந்த காலத்துல இங்க நிறைய யானைகளாலே சூழ்ந்த மலையாக இது இருந்துதான், ஆகையால இத ஹஸ்திகிரி ஆச்சு. மூணாவது, கஜேழ்வான் கஜேந்திராழ்வான் இந்த ஊர்ல இந்த இடத்துல தேவப்பெருமாளை அர்ச்சனை பண்ணிட்டு இருந்த அவர் பூஜித்து இருந்தார்னா என்ன, வரதனா தான் கஜேந்திராழ்வானுக்கு அனுகிரகம் பண்றவ, ஆகையால அது வரதனா இருக்கு. இது மூணாவது, ஆகையால இந்த மலைக்கு ஹஸ்திகிரின்னு பேர் வந்துச்சு.
இப்படி எத்தனையோ அர்த்தங்கள்லாம் சொல்லலாம். ஹஸ்தத்த பெருமாள் அவதாரம் பண்ணவ, ஆகையால ஹஸ்தி ஆகிட்டார் இவ, ஆகையால ஹஸ்தியா இருக்கிற பெருமாள் எழுந்தருள் இருக்கிற மலையா இருக்கிறபடினால இதுக்கு ஹஸ்திகிரின்னு சொல்லிட்டு. இந்த அத்திவரதர் வைபவத்தின் போது அத்தின்னு ஒன்று சொல்லிட்டா எல்லாரும், நானே பிரத்யட்சத்துல நான் பார்த்தேன். இந்த அத்திக்காமால அத்தி இதுன்னு சொல்லி நிறைய இதை கொண்டு வந்து இது பண்ண ஆரம்பிச்சுட்டான். அத்தி பழத்தாலேயே மாலைலாம், ஏன்னா பெருமாள் அத்தின்ற ஒரு தாரு விசேஷம், மலை அதாவது மரத்தினால ஆனவ, ஆகையால பெருமாளுக்கு அது விசேஷம்னு சொல்லிட்டு இங்க சொல்ற ஹஸ்தின்னு தான் இங்க சொல்றது. இங்க என்ன ஹஸ்திகிரி மத்த சேகரகான்னு சொல்லக்கூடியனால அத்தி மரத்தினால ஆனவராக கூட இருக்கலாம். ஆழ்வான் அனுசந்தானம் பண்றது, ஆழ்வான் மங்களாசாசனம் பண்ண பெருமாளை தான் நாம இப்ப சேவிச்சோம். அத்திகிரி அதாவது இப்ப நாம கொஞ்ச நாள் முன்ன வந்து சேவித்த பெருமாள் அத்திவரதர் தான், அழ்வான் மங்களாசாசனம் பண்ண பெருமாள். அந்த தாருத்துவ அதாவது அந்த அத்தி மரத்துக்கு அவர் முக்கியத்துவம் கொடுக்கல. அவர் எந்த எதனால அந்த திவ்ய மங்கள விக்கிரகம் ஆச்சுன்றத அவர் பார்க்கல. ஏன்னா அப்ராக்கிருத்தமான திருமேனி, அந்த அப்ராக்கிருத்தமான திருமேனியில அது தாருவா இருந்தா என்ன, சிலையா இருந்தா என்ன, லோகமா இருந்தா என்ன, அதெல்லாம் அவர் கண்ணில் படவே இல்லை. அவர் அகல ஹஸ்திகிரி மத்த சேகரகன்னா அந்த அத்தி மலை அதனுடைய முகடுக்கு தலைக்கு ஒரு பூஷணமாக இருந்திருக்கிறவர், அந்த அத்திமலைக்கே ஒரு பூஷணமாக எழுந்துள்ள இருந்திருக்கிறவர் அந்த எம்பெருமான் ஹரிஹி. ஹரிஹின்ற சப்தமே ஹரி ஹரது பாப்பானின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பாப்பங்கள் எல்லாம் போக்கடிக்கிறவராக இருந்திருக்கிறவர். நம்மளுடைய பாப்பங்கள் எல்லாம் போக்கடிச்சு சரணாகதி சாஸ்திரத்தை மீட்பித்தவராக இருந்திருக்கிறபடினால ஹரிஹின்ற சப்தத்தை இந்த இடத்துல சொல்ற. இப்படி அப்பேற்பட்ட அந்த தேவ பெருமாள் நமக்கு எப்பொழுதும் மங்களத்தை உண்டு பண்ணட்டும், நன்மைகளை உண்டு பண்ணட்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு இந்த முதல் ஸ்லோகத்தை அருளி செய்கின்றார். ஸ்வஸ்தி ஹஸ்தி ஹரிமத்த சேகரஹ ஸ்வம் தனோது மயி சந்ததம் ஹரிஹி நித்தமாப்யதிகமப்யதத்தயம் தேவமௌபநிஷதீ சரஸ்வதி. அந்த தேவப்பெருமாளுடைய அனுகிரகம் நம் எல்லோருக்கும் இருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹாம்.